வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது வை டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போனா, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல பாண்டியராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிற படம் தாங்க எதற்கும் துணிந்தவன். இந்த படம் வந்து திரையரங்குல ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரைலர் வந்து இருக்காங்க, அதை பத்தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம ட்ரைலருக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லாரு. இவன் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சான், ஆனா நான் இவனை வேற மாதிரி மாத்தணும் நினைச்சேன். இதையும் கடவுளும் இவனை வேற விதமா மாத்திட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் சொல்றாரு. அப்பதான் மாசான நம்ம சூர்யாவோட என்ட்ரியை காட்டுறாங்க. செம்ம மாஸ்ல வந்து நின்னாரு நம்ம சூர்யா அவர்கள், அதுவும் கத்தியோட. அப்படி இந்த படத்துல நம்ம சூர்யா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தா இந்த ட்ரைலர்லயே காட்டிட்டாங்க. அப்படி அவர் வாழ்க்கையில சூறாவளி சோயிட்டி அடிக்குது. இதுல நம்ம சூர்யா அவர்களுக்கு வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலயும் நம்ம சூர்யா அவர்களுக்கு வந்து சிஸ்டர் சென்டிமெண்ட் இதுல ரொம்பவே கொடுத்துருக்காங்க. நம்ம சூர்யாவோட சிஸ்டருக்கு என்ன ஆச்சு, அவர் தூங்கிட்டே இருக்கும் போது அவங்க தங்கச்சி அண்ணா சொல்லி எழுப்புற மாதிரி எல்லாம் அவருக்கு தோணுது. ஒருவேளை நம்ம சூர்யா அவர்களுடைய தங்கச்சியை வந்து கொலை பண்ணதுனால நம்ம சூர்யா அவர்கள் வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரோ, அதாவது அவங்க தங்கச்சை பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி. நம்ம சூர்யா அவர்களுடைய தங்கச்சிக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படி பார்த்தோம்னா, பொண்ணுங்களாம் வந்து வீக்னஸ் ஆனவங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வினயராய் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி வந்து வினயராய் வந்து அவங்கள வச்சு விளையாடிட்டு இருக்காரு பொண்ணுங்களை. இதுக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருக்காரு. இவங்களால நம்ம சூர்யா அவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவார் நினைக்கிறேன். ஊருக்குள்ள ஜாலியா அல்ட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தா நம்ம சூர்யாவுடைய வாழ்க்கையில இவங்க வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போறாங்க, இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த சூர்யாவோட வாழ்க்கை எந்த மாதிரி திரும்புது, அதாவது பெண்களுக்காக நம்ம சூர்யா அவர்கள் என்னென்னலாம் செய்யறாரு, இந்த மாதிரி வந்து இந்த படம் போகுமோன்னு எனக்கு தோணுது. அப்படியே இந்த ஆக்ஷன் சீன்ஸ், இந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் விட்டு வெளியே வந்தா நம்ம சூர்யா அவர்களுடைய லவ், நம்ம சூர்யா அவர்கள் வந்து பிரியங்கா மோகனை லவ் பண்றது, அவங்க ஃபேமிலிக்குள்ள நம்ம பிரியங்கா மோகனை நம்ம சூர்யா அவர்கள் சேர்க்க பாக்குறது, இதெல்லாம் ஒரு சூப்பரா காட்டியிருக்காங்க இந்த ட்ரைலர்லயே. நம்ம சூர்யா அவர்களும் சரண்யா மேடமும் வந்து ஹெட்போன் மாட்டிக்கிட்டு நம்ம பிரியங்கா மோகன் வந்து பேசுறதை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சூர்யா அவர்கள் வந்து கேக்குறாரு, என் செல்லத்துக்கு வந்து சமைக்க தெரியுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு. எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் நம்ம பிரியங்கா மோகன் சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம சரண்யா மேடம் வந்து ஓகேடா இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. இதை வேற வழியே இல்லாம ஒத்துக்கிற மாதிரிதான் நம்ம சரண்யா மேம் சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி அப்படியே தொடர்ந்து வந்து ஓகேடா ஓகேடான்னு சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம பிரியங்கா மோகன் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு காமெடியா இல்ல ஒரு ஃபன்னா தான் வந்து உள்ள வருவாங்கன்னு தோணுது. இல்ல லவ் மட்டும் இல்லாம நம்ம சூர்யா அவர்கள் பிரியங்கா மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா சில விஷயங்கள் நடக்குது. ஒருவேளை அவங்க தங்கச்சிக்கா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஊர்ல இருக்க ஏதாவது ஒரு பொண்ணுக்கா இருக்கலாம். அந்த பொண்ணுங்களுக்கு வர பிரச்சனை இருந்தா அந்த பொண்ணுங்களை நம்ம சூர்யா அவர்கள் எப்படி காப்பாத்த போறாரு. எப்படியே நம்ம பிரியங்கா மோகன் வந்து எமோஷனலா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு வாய் மட்டும்தான் இருக்கு, காது கிடையவே கிடையாது, இந்த மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும் போது அவங்க ஊருக்குள்ள ஏதோ சம்பவம் நடக்குது, அதனால வந்து ஊரே வந்து ஒரு அரசல் பரசலா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியுமே தவிர எதையும் காதுல வாங்க சரியா யோசிக்க தெரியாதுன்ற மாதிரி தான் நம்ம பிரியங்கா மோகன் சொல்றாங்களோ எனக்கு தோணுது. அடுத்ததா நம்ம சூர்யா அவர்கள் வந்து பெண்களுக்காக செய்யற விஷயம். இந்த எதற்கும் துணிந்த படத்துல வந்து ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இந்த படத்துல ஆக்ஷன், அப்புறம் லவ், அப்புறம் முக்கியமா காமெடி இந்த படத்துல எவ்வியா வச்சிருக்காங்க தோணுது. ஏன்னா இதுல ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஒண்ணு நம்ம சூரி, இன்னொன்னு வந்து புகழ். நம்ம சூர்யா அவர்கள் வந்தாலே ஒரு படம் வந்து கலகலன்னு போவோம், ஆனா இதுல நம்ம புகழும் ஆட் பண்ணிருக்கனால இந்த படம் வந்து காமெடி எனக்குறாங்க. சத்யராஜ் அவர்களுடைய காரா இருக்கும்னு தோணுது. இந்த கார் உள்ள இந்த டெட் பாடியை வச்சது யாரு, ஒருவேளை இந்த படத்துல வில்லனா வர வினாயராயா இருக்குமோ. திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து கோபத்தோட கத்தி எடுத்துட்டு எங்கேயோ போறாரு. அதாவது நம்ம சத்யராஜ் அவர்களை யாரோ ஒருத்தர் செம்ம வெறுப்பு ஏத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து வெட்டியே திருவேன் அப்படின்னு வந்து கோபத்தோட கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பாப்போம், இந்த படம் பார்க்கும் போது தெரியும் அவர் யார வெட்ட எமோஷனலா கத்தி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு. இதுல நம்ம சூர்யா அவர்கள் வந்து கெத்தா மாச ஒரு டைலாக் சொல்லுவாரு பாருங்க, கோர்ட்டு போட்டா நான் ஜட்ஜ் இல்ல, ஆனா வேட்டியை கட்டினா நான் தாண்டா ஜட்ஜி. இந்த மாதிரி நம்ம சூர்யா அவர்கள் வந்து மாசா பஞ்சு டைலாக் பேசும்போது நம்மளுக்கே எமோஷனல் ஆகும். அப்படி ஒரு செம்மையா நடிச்சுக்கா நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்துல. எந்த பெண்களை வந்து வீக்னஸா இல்ல வீக்கானவங்க அப்படிலாம் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த பெண்கள் வந்து திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த படம் மூலியமா காட்டியிருக்காங்க. நம்ம ட்ரைலர்லயே இந்த சீனை வந்து பார்க்கலாம். ஒருத்த வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து அவனுடைய வேலையை காட்ட போவான், டக்குன்னு அந்த பொண்ணு அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். சும்மா நடுவு மண்டையில நச்சுன்னு ஒன்று பாட்டிலே அடிக்கும் பாருங்க, காலி. அதாவது மயக்கப்பட்டு வந்ததோ அத்தான் நம்ம சூர்யா வருவாரு. அவன் நம்ம சூர்யா கூட சில வாக்குவாதம் நடந்து அதுக்கப்புறம் அவன் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வைக்கவும் பாருங்க செவில்ல சும்மா நச்சு நச்சுன்னு. இவனை விசாரிக்கும் போது தான் நம்ம விநாயகராய் வந்து மாட்டிக்கிறாரு. அதாவது இவனுக்கு பின்னாடி இருக்கிறது விநாயகராய் தான் வந்து இவன் சொல்லிடுறான். இப்பெல்லாம் கதை போவோம் தான் எனக்கு தோணுது. ஃபைனலா நம்ம விநாயகராய வந்து நம்ம சூர்யா அவர்கள் பிடிச்சாரா, அவனுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு தான் இந்த படத்தோட கதையை அமையும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம சூர்யா அவர்கள் நடிச்ச எதற்கும் துணிந்தவன், அதாவது பெண்களுக்காக எதை வேணா செய்யலாம் எவனை வேணா கொல்லலாம் என்ற அளவுக்கு நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்க மாதிரி இந்த ட்ரைலர்லயே காட்டியிருக்காங்க. இந்த ட்ரைலர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. March 10, 2022 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகப்போது. உங்களோட சேர்ந்து நானும் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.